வணக்கம். 2019 நடந்த பாலிட்டி கொஸ்டின்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இது ரெண்டாவது வீடியோ, ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பேப்பரை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதாவது 42வது சட்ட திருத்தம், அதாவது அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம், அது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேள்வி. அதாவது 1976 தான் 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தங்கிறது மினி கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க, அதாவது சட்ட புத்தகம், மினி சட்ட புத்தகம்னே சொல்லுவாங்க, சிறிய சட்ட புத்தகங்கிற அந்தளவுக்கு நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 42வது சட்ட திருத்தத்தை நீங்கள் எப்போதும் படித்து வச்சுக்கணும். சரி, அடுத்தது பார்க்கக்கூடியது தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன், அதாவது சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு. நிச்சயமாக இது ரொம்ப ஈஸியான கேள்வி, டெல்லியில் இருக்குது. இதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கான்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இல்லை, எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கணும், இப்போ கல்கட்டாவுக்கு மாற்றி வைக்கணும்னா கூட மாற்றி வச்சுக்கலாம். அதை பற்றி கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படி தலம், அதாவது டெல்லியில் தான் இருக்கணும்னு இல்லை, அது எப்போ வேணாலும் மாற்றி கூட வைக்கிறதுக்கான ஒரு இதெல்லாம் இருக்குது. அதை வந்து எப்படின்னா ஆப்ஷனில், சில ஆப்ஷனில் கொடுத்தலாம், அதெல்லாம் டஃப்பாக இருக்கக்குள்ள கேட்பாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஊழல் தடுப்பு ஆணையத்தின் நியமிப்பவர் யார்? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் நியமிப்பவர் பிரசிடென்ட்டு, இது பிரசிடென்ட் தான், இது ஈஸியானது. 52வது சட்ட திருத்தம் 1985, அதாவது இது எதை பற்றி குதிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. 52வது சட்ட திருத்தம், இது எப்படி மாற்றி கூட கேட்கலாம். 52வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1985. இதுலேயே வந்து ரெண்டு கொஸ்டின் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது. அது எந்த பார்ட்டில் வச்சுருக்காங்கன்னு கேட்பாங்க. அதாவது ஷெட்யூல் 10வது இதில் அட்டவணையில் வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஷெட்யூல் 10வது அட்டவணை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 94 ஒன்று கொடுத்துருக்காங்க, 58, அதாவது 1958 தான் சரியான விடையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சாயத்து ராஜ் ஆக்டுன்னு பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த 92 வந்து இந்த 72வது சட்ட திருத்தம், 73வது சட்ட திருத்தம் அதெல்லாம் கொண்டு வராங்கள்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 94 தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆக்டுன்னு ஒன்று வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து ஆக்டுன்னு வந்து 1958 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இதுவும் முக்கியமானது. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து 1958 தான் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரெண்டுத்தையும் தெரிஞ்சு வச்சிங்க. 1958 கொண்டு வந்தாங்க பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு சட்டம், அதுக்கப்புறம் அதை சட்ட திருத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணது வந்து 94, ஓகேங்களா? ரெண்டுமே இதில் சரி தான். இதில் வந்து விடை வந்து கொஞ்சம் இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் 94 சரியான அது தான், ஓகேங்களா? இது வந்து காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சிங்க. விச் அமெண்ட்மெண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது அடிப்படை உரிமையில் சொத்துரிமையை எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் அதை நீக்கினாங்க அப்படின்னா 44வது சட்டத்திட்டம். 44வது சட்டத்திட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க, அதாவது 1978 தான் வந்து 44வது சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், அதோட உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது இப்போதைக்கு அப்படின்னா 6 தான் இதுக்கு. 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது, ஓகேங்களா? 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. இன்னும் ஒன்று என்னென்னா, அதான் சொத்துரிமை இருந்தது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் படி. அதை வந்து இந்த 44வது சட்டத்திட்டத்தின்படி அந்த 7 உரிமைகளில் உரிமையை எடுத்துட்டாங்க. அந்த உரிமையை இப்போ எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா 300A, இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய உங்களோட சொத்துரிமையை இங்கே வச்சுட்டாங்க. இப்போ எப்படின்னா சட்டத்தின் மூலமாக தான் நீங்கள் பெற முடியும், அதாவது உங்களுக்கு அடிப்படை கடமை கிடையாது, அடிப்படை உரிமை கிடையாது ஒரு நிலத்தையோ எதையோ நீங்கள் கேட்கணுங்கிறது. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சிங்க.
அடுத்தது இது அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தின் நடைமுறையை வரிசைப்படுத்துக அப்படின்னு. இது காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சின்னா வரிசைப்படுத்துறதுல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு வந்ததுங்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தேர்தல் சீர்திருத்தம். அடுத்தது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அதாவது வாக்கு. தேர்தலுடைய உச்சவரம்பு அதிகரிப்பு, தேர்தலோட நிதிகள்லாம் இருக்குல்ல அதோடைய அதிகபட்சமாக ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், இது போல் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் இது போல் கஷ்டமாக தான் வரும். ஓகேங்களா, சரி இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது அசசனு. அடுத்தது கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளது, ரெண்டுமே கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் ஏக்கு வந்து ஆர் சரியான விடை, அதனால் ஏ தான் ஆப்ஷன். இந்திய நாடாளுமன்றம் 20 அவைகளை கொண்டது, சரி. மக்களவை வந்து கீழவைன்னு சொல்கிறாங்க, அதாவது மாநிலங்களவையை மேலவைன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே கரெக்டானது. அடுத்தது பின்வரும் இணைகள் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டாட்சி முறை, அதாவது மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை. அதாவது மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை கிடையாது கூட்டாட்சி முறைங்கிறது. கூட்டாட்சினாலே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடியது, அதனால் இது வந்து தவறான ஒன்று. இது தான் ஏ தான், ஏன்னா மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டதாக இருக்கும், சரி. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டது தான் நாடாளுமன்ற முறை அரசாங்கம். சமத்துவ உரிமை அடிப்படை உரிமைன்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான் எல்லாமே. நிதி ஆயோகுடைய சேர்மன் சேர்பர்சன் யாருனாலே பிரைம் மினிஸ்டர் தான். நிதி ஆயோகுடைய தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டரு, அவ்வளோதான்.